நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மையிலேயே இன்றைய சூழலில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்வதே இளைஞர்களுக்கு பெரும் கனவாக உள்ளது. ஏனென்றால் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் பெண் கிடைப்பதும் இல்லை. 30 வயதை கடந்து எண்ணற்ற இளைஞர்கள் திருமணத்திற்கு பெண் கிடைக்குமா என்று தேடியும் தெரிகிறார்கள். ஆனால் 2K Kidsலில் பிறந்த பெண்களில் பலர் காதல் திருமணத்தையும் விரும்புகிறார்கள். அதிலும் காதல் வலைகளில் இருந்து தப்பும் பெண்கள் நல்ல படித்த, வசதியான, திறமையான, செட்டிலான என்று பல நிபந்தனைகளை விதித்து மாப்பிளையும் பார்க்கிறார்கள். இதில் தவறுகள் இல்லை என்றாலும் யதார்த்தம் என்பது இன்றைய இளைஞர்கள் செட்டிலான பின்னர் கல்யாணம் முடிப்பது சாத்தியமில்லாத ஒன்றாகவே உள்ளது. இந்த சூழலில்தான் ஐடி துறையில் பணியாற்றும் பெண்களை குறிவைத்து கல்யாணம் என்ற பெயரில் அவர்களை வேட்டையாடி நகை பணத்தை அபேஸ் செய்து வந்துள்ளார் ஆந்திராவை சேர்ந்த இளைஞர் ஒருவர். விஜய் பாஸ்கர் என்ற பெயரில் சாப்ட்வேர் இன்ஜினியர் படித்துவிட்டு பெண்களுக்கு காதல் வலையை விரித்திருக்கிறார். இதுவரை அவர் வலையில் 7 பெண்கள் விழுந்திருக்கிறார்கள். அவர்களின் வங்கி கணக்கையும் இன்னும் பிற உடைமைகளையும் காதலித்தே அளித்திருக்கிறார். 6 பெண்களின் இதயத்தை ஹேக் செய்து சிக்காத இந்த காதல் மன்னன் 7வதாக ஒரு பெண்ணின் மனதை ஹேக் செய்த போதுதான் வலுவிழந்து வசமாக சிக்கியிருக்கிறார். 2017 சௌஜன்யா என்பவருடன் விஜய் பாஸ்கருக்கு காதல் திருமணம் நடந்துள்ளது. காதலித்திருந்தே சௌஜன்யாவின் சொத்துக்களை தான் விரும்பியிருக்கிறார் விஜய் பாஸ்கர். காதலித்த பாவத்திற்காக களத்தையும் நீட்டியிருக்கிறார். திருமணமான பின்னரும் திருந்தவில்லை விஜய் பாஸ்கர். இதனால் அவரை விட்டு சிறிது காலம் விலகியிருந்ததால் சரியாக இருக்கும் என்று விலகியிருக்கிறார் சௌஜன்யா. ஆனால் விஜயபாஸ்கரோ மீண்டும் பெண்களுடன் காதல் நாடகம் ஆட தொடங்கியும் இருக்கிறார். இதனிடையேதான் ஒட்டுமொத்தமாக 6 பெண்களை திருமணம் செய்து அவர்களை சீரழித்து நகை பணத்தை அபேஸ் செய்து ஒரு கட்டத்தில் அறிந்திருக்கிறார் சௌஜன்யா. தன்னை ஏமாற்றிய கணவன் விஜயபாஸ்கரை உறவினரிடம் சேர்ந்து சரமாரியாக அடித்தும் உதைத்துள்ளார். அத்துடன் காலிலும் விழ வைத்த பின்னர் கணவனின் மண்டபாளங்களை பட்டியலிட்டு அவரை காவல் நிலையத்திலும் ஒப்படைத்துள்ளார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.